हेलो फ्रेंड्स वेलकम बैक नाम इंदा वीडियो ला 8th स्टैंडर्ड ज्योग्राफी ला यूनिट 2 वेदर एंड क्लाइमेट इंदा यूनिट ओड़ा रोमन लेटर 8 आंसर इन्ना पैराग्राफ क्वेश्चंस पातला अदु मत्त एल्लामे नम्म वंदु ऑलरेडी पातट ओर वीडियो ला 1 मार्क 2 मार्क न्यू रीजंस वरिकुम पातट रोमन लेटर 7 वरिकुम रोमन लेटर 8 मट्टुम नम्म पाकल रोमन लेटर 8 आंसर इन्ना पैराग्राफ First one, how is temperature measured? Answer one, page number 97. Now, the measuring temperature and the heading killer. The temperature of a unit volume of air at a given time is measured in scales like Celsius, Fahrenheit and Kelvin. That is temperature வந்து measure பண்ற scales வந்து மூணு இருக்கு செல்சியஸ்ல சொல்லுவாங்க ஃபாரன்ஹீட்ல சொல்லுவாங்க கெல்வின்லயும் சொல்லுவாங்க டெம்பரேச்சர் ஆஃப் a ஒரு யூனிட் வால்யூம் ஆஃப் ஏர் குறிப்பிட்ட டைம்ல மெஷர் பண்றது வந்து அப்படி தான் வந்து நம்ம மெஷர் பண்றோம் டெம்பரேச்சரை அது வந்து இந்த ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி பண்றோம் and also meteorologist measures the temperature by the thermometer Stevenson screen and minimum and maximum temperature thermometer thermometer la nam paathirpom the fever nala thermometer use panni dhaan measure pannuvaanga Stevenson screen nu irukku adhiyum use panni temperature measure pannalam appo maximum and minimum and maximum thermometer nu thermometer irukku adhai vechi measure pannalam next the energy received by the earth through insulation is lost by outgoing radiation. Insulation நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் incoming solar radiation. அந்த சன்ல இருந்து நமக்கு எர்த்துக்கு ரிசீவ் ஆகிற சன் ரேஸ் அதாவது இந்த ஹீட் சோலார் ரேடியேஷன் அதான் வந்து இன்சுலேஷன் அது வந்து லாஸ்ட் ஆகுது சொல்கிறாங்க எப்படின்னா அவுட்கோயிங் ரேடியேஷனில் அவுட்கோயிங் ரேடியேஷனில் நமக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி அவுட்கோ அட்மாஸ்ஃபியருக்கு போயிடும் இல்லையா அதுதான் அட்மாஸ்ஃபியர் இஸ் மெயின்லி ஹீட்டட் பை அவுட்கோயிங் ரேடியேஷன் ஃப்ரம் 2 to 4 PM அது எப்போ வந்து அதிகமாக ரேடியேஷன் வந்து அவுட்கோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2-4 PM பிஎம் தான் வந்து மெயினாக அந்த ஹீட் வந்து நமக்கு ரேடியேட் ஆகி போயிடும் ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து எப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னா பிட்வீன் 2 to 4 PM ரெகுலராகவே 2 to 4 PM இடையில தான் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணுவாங்க மினிமம் டெம்பரேச்சர் எப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னா சன்ரைஸ்க்கு முன்னாடி காலையில் நேரத்தில் ஒரு 4 AM கொடுத்துருக்காங்க அந்த சன்ரைஸ்க்கு முன்னாடி தான் வந்து மினிமம் டெம்பரேச்சரை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு மீன் டெம்பரேச்சர் அதாவது மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சருக்கு ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சருக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா அதுதான் வந்து மீன் டெய்லி டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 87 டிகிரி ஃபாரன்ஹீட் ப்ளஸ் 73 டிகிரி ஃபாரன்ஹீட் 87 அப்படிங்கிறது எப்போ எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 to 4 PM எடுத்திருப்பாங்க 73 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது வந்து ஏர்லி மார்னிங் 4 o'clock எடுத்திருப்பாங்க அது பை 2 போட்டோம்னா நம்மளோட ஆவரேஜ் மீன் டெய்லி டெம்பரேச்சர் 80 டிகிரி ஃபாரன்ஹீட் நெக்ஸ்ட் டையூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் ஆஃப் அ டே ஒரு நாளில் மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து டையூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் மீன் மந்த்லி டெம்பரேச்சர் ஆஃப் அ இயர் ஒரு இயரில் வந்து நம்ம எடுக்க டிஃப்ரென்ஸ் இருக்கிறது வந்து ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் Measuring temperature. The temperature of a unit volume of air at a given time is measured in scales like Celsius, Fahrenheit, and Kelvin. Meteorologist measures the temperature by the thermometer, Stevenson screen, and minimum and maximum thermometer. The energy received by the earth through insulation is lost by outgoing radiation. Atmosphere is mainly heated by outgoing radiation from 2 to 4 PM. So the maximum temperature is recorded between 2 and 4 PM regularly and minimum temperature is recorded around 4 AM before sunrise. Mean temperature, the average of maximum and minimum temperature within 24 hours is called mean daily temperature. Diurnal range of temperature is the difference between the maximum and minimum temperature of a day. Annual range of temperature is the difference between the highest and lowest monthly mean monthly temperatures of a year. Okay, அதாவது mean daily temperature-னா என்ன diurnal range of temperature-னா என்ன annual range of temperature-னா என்னன்னு டெஃபினேஷன் மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் இதில் ஒரு 4 பாயிண்ட் என்னென்ன யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம் என்னென்ன மெஷர்மெண்ட் இது
இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுறோம், எப்போ வந்து ஹையஸ்ட்டு டெம்ப்ரேச்சர் ரெக்கார்ட் ஆகுது, எப்போ லோயஸ்ட் டெம்ப்ரேச்சர் ரெக்கார்ட் ஆகுது. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். செகண்ட் ஒன், ரைட் அபவுட் த விண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். பேஜ் நம்பர் 101 இருக்குது. இந்த விண்ட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே ஃபஸ்ட்டு ரைட் அபவுட் த விண்ட். விண்ட் அப்படின்னா என்னென்னா, ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் ஏரை தான் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். த ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்ட் விண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு, த விண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் ப்ராட்லி கேட்டகரைஸ்டு இன்டு 3 ஆஸ் ஃபாலோஸ். நம்ம மூணாக பிரிக்கிறோம், பிளான்டரி விண்ட்ஸ், சீஸ்னல் விண்ட்ஸ், லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிளான்டரி விண்ட்ஸ் அப்படின்னா அது வந்து பெர்மனண்ட் விண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து த்ரோட் த இயர் ஒரே டைரக்ஷனில் நமக்கு வந்து காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ட்ரேட் விண்ட்ஸ், வெஸ்டர்லீஸ், ஈஸ்டர்லீஸ், இதெல்லாம் வந்து நமக்கு பிளான்டரி விண்ட்ஸ். பிளான்டரி விண்ட்ஸ்க்கு இன்னொரு நேம் பெர்மனண்ட் விண்ட்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சீஸ்னல் விண்ட்ஸ் அப்படின்னா அது வந்து இது சீசனுக்கு தகுந்த மாதிரி அதை டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கும். அதான் வந்து சீசன் விண்ட்ஸ், சீஸ்னல் விண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதை மான்சூன் விண்ட்ஸ்னும் சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, த விண்ட்ஸ் ப்ளோ ஃப்ரம் சீ டு லேண்ட் டியூரிங் சம்மர். சம்மரில் கடல்லேருந்து லேண்டில் லேண்டுக்கு காற்று வரும், வின்டரில் லேண்டிலேருந்து கடலுக்கு காற்று வரும். இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, லோக்கல் விண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்மால் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் அடிக்கக்கூடியது, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் அ இயர், ஒரு டே அல்லது இயர் ஷார்ட் பீரியட் மட்டும் அடிக்கக்கூடியதை வந்து லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லேண்ட் அண்ட் சி ப்ரீஸ், தென்றல் காற்று அப்படின்லாம் சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த அது ஃபஸ்ட்டு நான் குறிச்சிருக்கேன் பாருங்கள், அதை மட்டும் இப்போ ரீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, விண்ட் அப்படின்னா த ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்ட் விண்ட். த விண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் ப்ராட்லி கேட்டகரைஸ்ட் இன்டு 3 ஆஸ் ஃபாலோஸ், பிளான்டரி விண்ட்ஸ், சீஸ்னல் விண்ட்ஸ், லோக்கல் விண்ட்ஸ். பிளான்டரி விண்ட்ஸ் ஆர் த ஒன்ஸ் விச் ப்ளோ ஆல்மோஸ்ட் இன் த சேம் டைரக்ஷன் த்ரூ அவுட் த இயர், ஸோ தே ஆர் கால்ட் ஆஸ் பெர்மனண்ட் ஆர் பிளானடரி விண்ட்ஸ். ட்ரேட் விண்ட்ஸ், வெஸ்டர்லீஸ் அண்ட் போலார் ஈஸ்டர்லீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் திஸ் ப்ரிவேலிங் விண்ட்ஸ். சீஸ்னல் விண்ட்ஸ் ஆர் தோஸ் விச் சேஞ்ச் தியர் டைரக்ஷன் அக்கார்டிங் டு த சீசன் இன் அ இயர், தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் மான்சூன் விண்ட்ஸ். மான்சூன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன், அதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு, தீஸ் விண்ட்ஸ் ப்ளோ ஃப்ரம் சி டு லேண்ட் டியூரிங் சம்மர் அண்ட் லேண்ட் டு சி டியூரிங் வின்டர். லோக்கல் விண்ட்ஸ் ஆர் த விண்ட்ஸ் ஓவர் அ ஸ்மால் விண்ட்ஸ் ப்ளோ ஓவர் அ ஸ்மால் ஏரியா ஒன்லி டியூரிங் அ பர்டிகுலர் டைம் ஆஃப் அ டே ஆர் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் அ இயர். லேண்ட் அண்ட் சி ப்ரீசஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் விண்ட்ஸ். ஓகே, 3 டைப்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். தேர்ட் ஒன், லிஸ்ட் அவுட் த வெதர் எலிமெண்ட்ஸ் அண்ட் அசோசியேட்டட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். வெதர் எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியும், டெம்பரேச்சர், ரெயின், ரெயின்ஃபால், ஏர் ப்ரெஷர், இதெல்லாம் தான் நமக்கு வந்து வெதர் எலிமெண்ட்ஸ். அது வந்து எதன் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். வெதர் எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட் ஆர் த மேஜர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் பற்றி என்னென்ன மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சரோட ஸ்கேல்ஸ் பார்த்தோம்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். இது என்னென்ன மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தா தெர்மாமீட்டர், ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன் அண்ட் மினிமம் மேக்ஸிமம் தெர்மாமீட்டர். மெஷர்டு இன் ஸ்கேல்ஸ் லைக் செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். மெட்ரோலஜிஸ்ட் மெஷர்ஸ் த டெம்பரேச்சர் பை த தெர்மாமீட்டர், ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன் அண்ட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் தெர்மாமீட்டர். நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபால். ரெயின்ஃபால், ரெயின் இஸ் அ மேஜர் காம்பனண்ட் ஆஃப் த வாட்டர் சைக்கிள் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெபாசிட்டிங் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் ஆன் எர்த். ஓகே, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ரெயின் மூலமாக தான் நமக்கு ஃபஸ்ட்டு, அதாவது பேசிக் மேஜர் காம்பனண்ட் அப்படின்னாவே நமக்கு வந்து ரெயின் தான். எதுக்கு? தண்ணிக்கு, ஃப்ரெஷ் வாட்டருக்கு. நெக்ஸ்ட்டு, ரெயின்ஃபால் இஸ் மெஷர்ட் பை ரெயின் காஜ். ரெயின்ஃபால் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்னா ரெயின் காஜ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். ரெயின் இஸ் அ மேஜர் காம்பனண்ட் ஆஃப் த வாட்டர் சைக்கிள் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெபாசிட்டிங் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் ஆன் த எர்த். ரெயின்ஃபால் இஸ் மெஷர்ட் பை ரெயின் காஜ். நெக்ஸ்ட்டு, ஏர் ப்ரெஷர் பார்க்கலாம். இதுதான் வந்து அனிராய்ட் பேரோமீட்டர். பார்த்துக்கோங்க, ஏர் ப்ரெஷரை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு அனிராய்ட் பேரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். இதுதான் அனிராய்ட் பேரோமீட்டர், மெஷரிங் அனிராய்ட் பேரோமீட்டர்.
sorry, air pressure. Meteorologist uses barometer or aneroid barometer to measure the air pressure. Barometers are used for recording continuous variation in atmospheric pressure. Atmospheric pressure or variations வந்து continuous-ஆ record பண்ணுறதுக்கு நம்ம barograms யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ வந்து அனிராய்ட் பாரோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, ஏர் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஹியூமிடிட்டி, ஹியூமிடிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு ஹைக்ரோமீட்டர், இதுதான் வந்து ஹைக்ரோமீட்டர். ஓகே, ஹியூமிடிட்டி எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். Measurement of humidity. Hygrometer is used to measure the humidity which comprises wet and dry bulb plate side by side in the Stevenson screen. Wet and dry bulb use பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. Hygrometer is used to measure the humidity which comprises wet and dry bulb plate side by side in the Stevenson screen. Next, விண்ட். லாஸ்ட்டாக வந்து நம்ம விண்டை எப்படி மெஷர் பண்ணுறோம்னு பார்க்குறோம். மெஷரிங் விண்ட் டைரக்ஷன் அண்ட் ஸ்பீட். மெட்ரோலஜிஸ்ட் மெஷர்ஸ் விண்ட் டைரக்ஷன் யூஸிங் விண்ட் வேன் ஆர் வெதர் கிளாக். விண்ட் வேன் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க, அல்லது வெதர் கிளாக் எதுக்கு, விண்டோட டைரக்ஷனுக்கு. விண்டோட ஸ்பீட் வந்து அனிமோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. விண்ட் ரோஸ் இஸ் அ டயக்ராம் யூஸ் டு டிபிக்ட் த டைரக்ஷன் அண்ட் பீரியட், திட் இஸ் நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ப்ரிவைலிங் விண்ட்ஸ் ஆன் மேப். மெட்ரோகிராஃப் or triple register is an instrument which records wind speed and direction, sun sign and precipitation. It also provides graphic representation. The anemometer. Okay, anemometer use பண்ணி நம்ம விண்டோட ஸ்பீடை மெஷர் பண்ணலாம். The anemometer. Meteorologist measures wind direction using wind vane or weather clock. Wind direction ஆவே நமக்கு wind vane அல்லது வெதர் கிளாக் அதை யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ண முடியும். ஸ்பீட் வந்து அனிமோமீட்டர். விண்ட் ரோஸ் இஸ் அ டயக்ராம் யூஸ்டு டு டிபிக்ட் த டைரக்ஷன் அண்ட் பீரியட்ஸ் ஆஃப் ப்ரிவைலிங் விண்ட்ஸ் ஆன் மேப். ஓகே, மேப்பில் நம்ம இது பண்ணுறது தான் இந்த விண்ட் ரோஸ் டயக்ராம் யூஸ் பண்ணுறோம். அது வந்து எவ்வளோ நாள் அந்த டைரக்ஷனில் அடிக்குது அப்படிங்கிறதுக்கு. தென் மெட்ரோகிராஃப் அல்லது ட்ரிப்பிள் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ரெக்கார்ட்ஸ் விண்ட் ஸ்பீடு, டைரக்ஷன், சன் சைன் அண்ட் ப்ரிசிபிடேஷன். ப்ரிசிபிடேஷன்னா அந்த மலைச்சாரல் விழுகிறது தான் ப்ரிசிபிடேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா, அதாவது மெட்ரோலஜிஸ்ட் மெஷர்ஸ் விண்ட் டைரக்ஷன் யூசிங் விண்ட் வேன் ஆர் வெதர் கிளாக். விண்ட் ஸ்பீட் இஸ் மெஷர்ட் பை அனிமோமீட்டர். விண்ட் ரோஸ் இஸ் அ டயக்ராம் யூஸ் டு டிபிக்ட் த டைரக்ஷன் அண்ட் பீரியட்ஸ் ஆஃப் ப்ரிவைலிங் விண்ட்ஸ் ஆன் மேப். மெட்ரோகிராஃப் ஆர் ட்ரிப்பிள் ரெஜிஸ்டர் இஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ரெக்கார்ட்ஸ் விண்ட் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன், சன்சைன் அண்ட் ப்ரிசிபிடேஷன். இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம இந்த ஆன்சர் என்ன பேராகிராஃப் கொஷின்ஸில் இந்த மூணு கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பார்த்துட்டோம். இதோட இந்த யூனிட்டில் நமக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கள், ஏதாவது புரியலைன்னா கூட கேளுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.